நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பெருந்தோட்டம் பீச் சரிவில் வசிப்பவர்தான் பாலகிருஷ்ணன். இவரது மனைவி தான் தமிழ்ச்செல்வி. இவர்களுக்கு இரண்டு மகன்களும் கலையழகி என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் பாலகிருஷ்ணன் கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். கலையழகி வயது 26, பிசிஏ படித்துவிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து பெருந்தோட்டத்திற்கு வந்து தனது வீட்டில் இருந்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி காலை கலையழகியின் தாயான தமிழ்ச்செல்வி வைத்தியஸ்வரன் கோயிலில் நடந்த உறவினர் இல்ல திருமணத்திற்கு சென்று விட்டார். வீட்டில் கலையழகி மட்டும் தனியாக இருந்துள்ளார். திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி மகள் கலையழகி உடலில் காயங்களுடன் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக திருவெண்காடு காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கலையழகியின் உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். போலீசின் விசாரணையில் சம்பவத்தன்று கலையழகிய செல்போனில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்ததை அவரது பெரியப்பா மகனான ரகு வயது 30 என்பவர் பார்த்துவிட்டு யாருடன் தொடர்ந்து போன் பேசி வருகிறாய் என கேட்டுள்ளார். இதற்கு கலையழகி நீ என்ன என்னை கேட்பது, உன் வேலையை பார் என்று கூறி அவரும் திருப்பி தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரகு கலையழகியை அடித்து உதைத்து வீட்டில் கிடந்த செல்போன் சார்ஜ் வயரால் கழுத்தை நெருக்கி கலையழகியை ரகு கொலையும் செய்துள்ளார். தற்போது ரகுவை கைது செய்த போலீசார் அவரை சிறையிலும் அடைத்துள்ளனர்.